நாக்கு என்பது 5 நிமிட சுகம், மிஞ்சி போனா மிஞ்சி மிஞ்சி போனா 5 நிமிஷம் சுகம். ஆனா அந்த 5 நிமிஷம் சுகத்தை தாண்டி உள்ள போயிருச்சுன்னு வச்சுக்கோங்க. வாழ்நாள் இன்பம்ன்ற ஒன்று இருக்கு, அது இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுலேயோ தரமற்ற உணவுகளிலோ தரமற்ற லிக்விட் ஐட்டம்ஸ்லேயோ கூல்ட்ரிங்க்ஸ்லேயோ கிடைக்காது. ஒரு குறிப்பிட்ட உணவுப் பொருட்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுப் பொருட்களின் தன்மை என்ன ஆராய்ச்சி பண்ணி சாப்பிட்ணும். வெறும் மைதா மட்டும் இருக்குன்னா மைதாவில் என்ன சத்து இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஆர்டிஃபிஷியல் ஆடட் ஃப்ளேவர்ஸாக இருக்குன்னா அதனுடைய கெமிக்கல் தன்மை எந்த அளவுக்கு உடலில் பாதிக்கும்ன்றதையும் தெரிஞ்சுக்கணும். திருமூலர் என்ன சொன்னார், உடம்பாரழியின் உயிரார் அழிவர். உடம்பு போயிடுச்சுன்னா உயிர் போயிடும், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பு போயிடுச்சுன்னா மெய்ஞானம் வராது. குருவே சரணம். வணக்கம் மகாவிஷ்ணு பிரதர். இந்த பதிவை நான் போட்டே ஆகணும்னு தான் போடுறேன். ஏன்னா எனக்குள்ள மிகப்பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணது நீங்கள் தான். ஆண்ணில் அடித்த மாதிரி அன்னதானத்துடைய முக்கியத்துவம், பயிற்சியோடைய முக்கியத்துவம், மூணாவது நம்ம மன்னிப்பு கேட்குறதோடைய முக்கியத்துவம், இது மூணுமே என்னுடைய லைஃப்பில் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணியே ஆகணுங்கிறத ஆண்ணில் அடித்த மாதிரி எனக்கு புரிய வச்சது உங்களுடைய வீடியோஸு, உங்களுடைய ஸ்பீச்சஸ்ஸு. அப்புறம் நான் வந்து ஆன்லைன் கிளாஸும் அட்டன் பண்ணியிருக்கேன். எனக்கு உங்களை தவிர, நான் இதுக்கு முன்னாடி எத்தனையோ கிளாஸுக்கு போயிருக்கேங்க ஜி, உங்களை மாதிரி எனக்கு இந்த அளவுக்கு ஆணி அடித்த மாதிரி எனக்கு அந்த வேகத்தை கொடுத்தவங்க யாருமே இல்லை ஜி. உண்மையாலுமே இப்போ நான் டெய்லியும் குறைஞ்சது 5 பேருக்கு, மேக்ஸிமம் 10-15 பேர் வரைக்கும் அன்னதானம் பண்ணுறேன், டெய்லியும் பண்ணுறேன் மகாவிஷ்ணு ஜி. பண்ணும்போதும் அது நான் பண்ணுறேங்கிற எண்ணம் இல்லாமல் இறைவன் கொடுத்தது, இறைவன் மூலியமாக இறைவனே பண்ணுறதா தான் நான் நினைக்கிறேன். அப்படி ஒரு வேகம், அப்படி ஒரு உத்வேகம், செய்யணுங்கிற ஒரு ஆசை எல்லாம் உங்களால் தான். ரொம்ப 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 நன்றி குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ரொம்ப டேஸ்டான ஃபுட்டை விரும்பி விரும்பி சாப்பிட்றவரா நீங்கள், உங்களுக்காக தான் இந்த வீடியோ மெயினாக பேசுகிறேன். நல்லா புரிஞ்சுக்குங்க, நாக்கு இவ்வளோதான், இந்த நாக்குக்கு தான் இவ்வளோ டேஸ்ட்டு. நாக்கை தாண்டி உள்ளே போயிடுச்சுன்னா என்ன டேஸ்ட்டு உங்களால் கண்டுபிடிக்க முடியுதா? நல்லா யோசிச்சு பாருங்கள். அது என்னன்னு தெரியாது, உள்ளே எப்படி போகுதுன்னு தெரியாது, எங்கே மாறுதுன்னு தெரியாது, செரிமானம் ஆகுதான்னு தெரியாது, செரிமானன்ற ஒரு உறுப்பே இருக்கான்றதே உங்களுக்கு தெரியாது. கேட்டதை வச்சு தான் சொல்கிறீங்க, நீங்கள் பார்க்கக்கூட இல்லை இது வரைக்கும். அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, ருசிக்காகவே நீங்கள் சாப்பிட்டு கொண்டே வந்தீர்கள் என்றால் ஒரு கட்டத்தில் உங்களது உடம்பு வீணாகிவிடும். வீணாகிறதுனா எப்படி, மொத்த ஆரோக்கியத்தை இழந்து மிக குறைந்த வயதிலேயே அதிக நோய்வாய்ப்படுவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் உணவே மருந்து, உணவை மருந்தாக எடுத்துக்கொள்ள வேண்டும், மருந்தை உணவாக எடுத்துக்கூடாது. இன்றைக்கி எல்லோரும் மருந்தை தான் சாப்பாடாக சாப்பிட்றீங்க, உணவை மருந்தாக எடுத்துக்கோங்கன்னா மருந்தை உணவாக எடுத்துக்கிற அளவுக்கு மாறிடுச்சு. ஏன், உணவு என்பது இன்றைக்கு மருந்தாக மாறுவதில்லை. இப்போ மெயினாக உண்ணும் உணவில், உண்ணும் போது உணவிலேயே கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஃபுல் ஃபோக்கஸ் அதில் வைக்கணும், மெதுவாக மெல்லணும், சலைவாவோட மிக்ஸ் ஆகணும், உமிழ்நீரோட கலந்து அந்த கூழ் உள்ளே போகணும். ஆனால் இன்றைக்கி அப்படப்படியே முழுங்குறீங்க, உருண்டை கட்டி சில பேர் அப்படப்படியே முழுங்குறீங்க. அது ஓரளவுக்கு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தான் செரிமானம் பண்ணும். குறிப்பிட்ட வயசுக்கு மேலே இன்சுலினை தானாகவே உங்களது உடம்பு சுரக்கக்கூடிய தன்மை இழந்துவிடும். இதனால தான் எக்ஸ்டர்னல் இன்சுலின் நீங்கள் எடுக்கிறீங்க. இப்போ புரியுதா? அப்படி இருக்கிறப்போ எப்பயுமே நீங்கள் டேஸ்ட்டுக்காகவே சாப்பிட்டீங்கன்னா, இப்போ ஒரு பீஸாவோ பர்கரோ நீங்கள் எது நீங்கள் சாப்பிட்றீங்கனாலும் சரி, அதில் என்ன கண்டென்ட் இருக்குன்னு உணர்ந்து தெளிந்து ஆராய்ச்சி பண்ணி சாப்பிட்ணும். வெறும் மைதா மட்டும் இருக்குன்னா மைதாவில் என்ன சத்து இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். இல்லை வந்து அதில் அஜினோமோட்டோவோ, நான் குறிப்பிட்ட கம்பெனியை சொல்ல, ஜென்ரலாகவே ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸை நான் சொல்கிறேன். ஒரு குறிப்பிட்ட உணவுப் பொருட்கள் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது அந்த உணவுப் பொருட்களின் தன்மை என்ன, அதில் அஜினோமோட்டோ சேர்த்துருக்காங்களா சேர்க்கலையா, அதை அது எவ்வளோ நாள் வச்சுருக்காங்க. ஒருவேளை இவ்வளோ நாள் வச்சுருக்காங்கன்னா இயற்கையாக ஆர்கானிக்காக பண்ணும்போது அது இவ்வளோ நாள் தாங்குமா? அப்போ தாங்கலைன்னா ஒரு சில பொருட்கள்லாம், ஒரு சில லிக்விட் ஃபார்மில் இருக்கிற விஷயங்கள்லாம் ஒரு வருஷம்லாம் தாங்குதுன்னு போடுறாங்களே, அப்போ அதில் என்ன கெமிக்கல் கலந்துருக்காங்க? அப்போ அந்த கெமிக்கலை தான் நம்ம இவ்வளோ நாள் சாப்பிட்டுட்டு இருந்தோமா? அப்படி நம்ம சாப்பிடும்போது நம்மளது உடல் அதை ஏற்றுக்கொள்ளுமா அப்படின்னு இவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் யோசிக்க வேண்டும். இதை விட்டுட்டு வெறும் டேஸ்ட்டு மட்டும் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டு மட்டும் நல்லாயிருக்கு, டேஸ்ட்டு மட்டும் நல்லாயிருக்கு, நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா குடிக்கும்போது நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும், எல்லாம் அந்த நாக்குக்காக தான். இந்த நாக்கை கடந்து உள்ளே போயிடுச்சுன்னா ஹெல்த்து மட்டும்தான் நிற்கும். நாக்கு என்பது 5 நிமிட சுகம், மிஞ்சி போனால் மிஞ்சி மிஞ்சி போனால் 5 நிமிஷம் சுகம். ஆனால் அந்த 5 நிமிஷம் சுகத்தை தாண்டி உள்ளே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க,
வாழ்நாள் இன்பம்ன்ற ஒன்று இருக்குது, அது இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டுலேயோ தரமற்ற உணவுகளிலோ தரமற்ற லிக்விட் ஐட்டம்ஸ்லேயோ கூல்ட்ரிங்க்ஸ்லேயோ கிடைக்காது. அதனால்தான் சொல்கிறேன், ஒரு சில உணவுப் பொருட்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுவையாக இல்லாதது போன்று இருக்கும், ஆனால் அதுதான் உங்களின் உடலை பாதுகாக்கும். உங்களுக்கு தேவை சுவை என்பது இல்லை, சுவையை தாண்டிய ஆரோக்கியம் என்பது வேண்டும். அப்போ அந்த சுவையை தாண்டிய ஆரோக்கியம் என்பது வேண்டும் என்றால் நீங்கள் என்ன பண்ணணும், என்ன சாப்பிட்றோன்னு தெரிஞ்சு சாப்பிட்ணும். அந்த சாப்பிட்ற சாப்பாட்லேயோ சாப்பிட்ற உணவு பொருள்லையோ இல்லை ஃப்ரூட்லேயோ இல்லை காய்கறிலேயோ என்ன விட்டமின் இருக்குது, நமக்கு எந்த விட்டமின் குறைபாடு இருக்குன்றது கேட்டு தெரிந்து உணர்ந்து சாப்பிட்ணும். எது எதுக்கோ டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, படம் பார்க்குறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, நெட்ஃப்ளிக்ஸில் படம் பார்க்குறீங்க, அமேசான் ப்ரைமில் படம் பார்க்குறீங்க, எல்லாம் நான் தப்புன்னு சொல்ல, எதை வேணாலும் பண்ணுங்கள், இதுக்கெல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கல்ல. இவ்வளோ தூரம் பார்க்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கக்கூடிய இந்த உடலையும் உயிரையும் பேணி காக்க வேண்டியது யாரோட கடமை, உங்களோட கடமை தானே. அப்போ அதுக்குண்டான டைம் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா. ஸோ சுவையான உணவை வேண்டி விரும்பி தேடி சாப்பிட்றது தவறில்ல, ஆனால் அது ஹெல்த்தியான ஃபுட்டான அலசி ஆராய்ஞ்சு சாப்பிடணும். அதுதான் நான் சொல்கிறேன், ஒன்று உண்மையாகவே சுவையாக இருக்கிறது என்றால் அந்த சுவைக்கு பின்னால் இருக்கக்கூடிய அர்த்தம் என்ன, அது நேச்சராக இயற்கையாகவே வருதா இல்லை ஆர்டிஃபிஷியல் ஆடட் ஃப்ளேவர்ஸாக இருக்கா அப்படின்றத பார்க்கணும். நீங்கள் ஆர்டிஃபிஷியல் ஆடட் ஃப்ளேவர்ஸாக இருக்குன்னா அதனுடைய கெமிக்கல் தன்மை எந்த அளவுக்கு உடலில் பாதிக்கும்ன்றதையும் தெரிஞ்சுக்கணும். இத்தனையும் நீங்கள் பார்க்க ஆரம்பிச்சிட்டிங்கனாவே விழிப்புணர்வு தன்மை உங்களுக்குள் வந்துவிட்டது என்ற அர்த்தம். இந்த விழிப்புணர்வு தன்மை உங்களுக்குள் வந்துவிட்டது என்றால் நிம்மதி நிலை உடல் அளவிலும் ஏற்பட்டுவிடும், மன அளவிலும் ஏற்பட்டுவிடும். ஏன்னா நீங்கள் சாப்பிட்ற அந்த உணவுப் பொருட்களுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட எண்ணங்களும் செயலும் சிந்தனையும் செயல்பாடும் இன்றைக்கி மாறுது. அதனால்தான் உணவில் நீங்கள் பார்த்து பார்த்து உண்ண வேண்டும், என்ன சாப்பிட்றீங்க, ஏது சாப்பிட்றீங்க, எப்போ சாப்பிட்றீங்க, எப்படி சாப்பிட்றீங்க, அதில் என்ன கலந்துருக்கா என்ன கலக்கலை, கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா, உடம்பிற்கு இது நல்லதா நல்லது இல்லையா, இவ்வளோ நாள் அப்போ இதை சாப்பிட்டு இருந்தோமே இது என்ன பண்ணியிருக்கோம், அதுக்கு நம்ம ஈக்குவலாக வேறு என்ன பண்ணால் அது நியூட்ரலைஸ் ஆகணும். இத்தனையும் பார்த்து உண்பவன் மட்டும்தான் உண்மையான மெயின் ஞானி. இது மட்டும்தான் உணவை பற்றிய படிப்பு, உடலை பற்றிய படிப்பு. மெயின் ஞான கல்வியில் உடலை பற்றிய ஞானமும் மிக 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 அவசியமானது. இதனால்தான் திருமூலர் என்ன சொன்னார், உடம்பார் அழியின் உயிரார் அழிவர். உடம்பு போயிடுச்சுன்னா உயிர் போயிடும், திடம்பட மெய் ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பு போயிடுச்சுன்னா மெய் ஞானம் வராது. அதுக்கப்புறம் என்ன, உடம்பை வளர்க்கும் உபாயம் உணர்ந்த பின், முதல்ல உடம்பை வளர்க்கணும், அந்த உபாயம் என்னன்றது தெரிஞ்சுக்கணும், அதுக்கப்புறம்தான் உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனேங்கிறார். உடம்பு வளர்ந்ததுனா தான் உயிர் நிற்கும், உயிர் நின்றுதானா தான் ஆன்ம பிரகாசம் அடையும். ஸோ அனைத்திற்கும் மூலமானது உடல். இந்த உடலை பேணி பாதுகாப்பது உணவு, அந்த உணவை மருந்தாக உட்கொள்ள வேண்டும். அளவாக உட்கொள்ளணும், பார்த்து பார்த்து உட்கொள்ளணும். அதற்காகத்தான் இந்த வீடியோ, தெளிவாக புரிந்து நடந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.